ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஆஸ்திகர்கள் ஒரு பஸ்ஸில் ஸ்தல யாத்திரை பண்ணுறதுக்காக புறப்பட்டா. கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் எல்லாம் போயிட்டு காஞ்சிபுரம் வந்தார்கள். காமாட்சி கோவிலில் அபிஷேக நேரம் ஒரு மணி நேரம் போல் காத்திருக்கணும்ன்ற மாதிரி இருந்தது. நட திறக்கிறதுக்குள்ளே சங்கராச்சாரியாரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமேனு எல்லாரும் புறப்பட்டா, ஒரு தம்பதியை தவிர. ஏன்னா அந்த தம்பதி வேறு ஒரு பீடாதிபதியோட பக்தர்கள். அதனால் காஞ்சி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அவள் பிரியப்படலை. அதனால் காமாட்சி கோவில்லையே தங்கிட்டா. ஆனால் ரொம்ப நேரமாகியும் ஸ்ரீமடத்துக்கு போனவாளாக திரும்பி வராததுனால வேறு வழி இல்லாமல் அவளை தேடிண்டு ஸ்ரீமடத்துக்கே வந்துட்டா. அவர்கள் வந்த நேரத்தில் பெரியவா பூஜை முடித்து தீபாராதனை பண்ணிட்டுருந்தார். உத்திராங்க உபச்சாரங்கள் எல்லாம் முடிஞ்சு பூஜையை நிறைவு செஞ்சுட்டு பெரியவா கீழே இறங்கி வந்து தீர்த்த பிரசாதம் கொடுக்க தொடங்கினார். கடைசியாக அந்த திருவனந்தபுரம் அன்பரோட முறை வந்தது. அவரோட பேரை சொல்லி அவரோட தகப்பனார் பேர், கோத்திரம், அவ வீட்டு அமைப்பு, தோட்டம் உள்பட எல்லா விஷயங்களையும் பெரியவாளே சொன்னார். இவ்வளவே சொல்லிட்டு இருக்கிறச்சேயே ஒரு சாத்துக்குடிய தன்னோட வயத்து மேலே உருட்டின்டே இருந்தார். திருவனந்தபுரத்துக்காரர் கூட சுமார் ஒரு மணி நேரம் பேசின்னு இருந்துட்டு பிரசாதமாக அந்த சாத்துக்குடியை கொடுத்தார். வந்தவருக்கு வயத்தில் புண்ணு, பெப்டிக் அல்சர். மருத்துவர் ஆலோசனைப்படி அவர் 20 நிமிஷங்களுக்கு ஒரு முறை எதையாவது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும். பெரியவா கிட்டே பேசின்னு இருந்ததுனால ஒரு மணி நேரம் எதுவுமே சாப்பிடலை. பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்ததும் அவசர அவசரமாக அந்த சாத்துக்குடியை உரித்து சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் அல்சரையும் பார்க்கலை, வலியையும் பார்க்கலை. அதுக்கப்புறம் ஸ்ரீமடத்தோட அத்தியந்த பக்தராயிட்டார் அந்த திருவனந்தபுரத்துக்காரர். நமக்கே தெரியாத சில விஷயங்கள் நம் முன்னோர்களை பற்றியெல்லாம் மகா பெரியவா சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஆனால் உண்மை. அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.